குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை பத்தி நம்ம நிகழ்ச்சியில டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்னைக்கு நீங்க கேட்கிற அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவி சரவணி வந்திருக்காங்க. உங்களை ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியில் வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில பலமுறை ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்ல குறிப்பா சர்க்கரை நோயை பத்தி பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் சர்க்கரை நோய் கொஞ்சம் அதிகப்படியா ஆன காலர்ஸ் தான் நம்ம நிகழ்ச்சிக்கே கால் பண்ணி கேக்குறாங்க. சோ இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே வந்து பல பேருக்கு சர்க்கரை இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு. வேற ஏதாவது ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லி செக் பண்ண போயிட்டு தான் சர்க்கரை நோய் இருக்குன்றது பல பேருக்கு தெரிய வருது. சோ என்னென்ன குறிகுணங்கள் இருக்கும், அது மட்டும் இல்லாம வராம எப்படி தற்காத்துக்கிறது, இனிஷியல் ஸ்டேஜ்ல உள்ளவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சு இன்னும் கொஞ்சம் அக்ரவசி ஆகாம பாத்துக்கலாம் மேம்? ஓகே, இப்போ நம்மளுக்கு சர்க்கரை வியாதி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு சிம்டம்ஸ்லேயே ஒரு சில பேர்த்துக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர்த்துக்கு தான் வந்து நம்மளுக்கு தெரியாது, அவங்க கவனிக்காமல் இருக்கிறதுனால கூட அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ சாதாரணமாக நம்ம மற்ற ஏதாவது நம்மளுக்கு கண் பார்வை நம்மளுக்கு சரியாக தெரியல, இல்லாட்டி கை கால் எரிச்சல் அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது, இல்லாட்டி பெரிஃபரல் நியூரோபதி மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே வேகமாக நம்ம போய் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். நம்மளுக்கு சர்க்கரையினுடைய அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கிறத பார்ப்போம். நம்ம அப்போ தான் நம்ம பார்ப்போம். மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கும்போது தான் நம்மளுக்கு அதை போய் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சுகர் வந்து லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது தெரியும். இப்போ சர்க்கரை வியாதி அப்படின்னா ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு வந்து நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு 2-3 மாத காலத்துக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கிறது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி சர்க்கரையினுடைய அளவு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 80-120 வரைக்கும் இருக்கிறது நார்மல். அதுக்கு மீறி தாண்டி போச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு பார்டர் லைனில் இருக்க மாதிரி இருக்கும். 180 மேலே அந்த மாதிரிலாம் போச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு சிவியர் ஸ்டேஜ் அப்படின்றது நம்மளுக்கு அர்த்தம். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 140-160 இல்லாட்டி 170 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்றது அர்த்தம். நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு சுகரினுடைய லெவல்ஸ் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பிளட்டில் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே காமிக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதிகமான தாகம் இருக்கும், அதிகமான பசி இருக்கும், அதிகமான வேர்வை வந்து இருக்கும். அதே மாதிரி உடல் சோர்வு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயதானவர்கள் ஒரு 40 தாண்டினவர்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண் பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து மங்க ஆரம்பிக்கும். கண் பார்வை மங்குது அப்படின்னாவே நம்மளுக்கு கண்ணுக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படின்னா நம்மளுக்கு கண் பார்வை நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஒரு சில பேர்த்துக்கு சர்க்கரை வியாதி வந்து ரொம்ப நாளாக இருக்குது, மாத்திரை மருந்துக்கள் எடுத்து அவங்களுக்கு வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வைக்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கை கால் எரிச்சல் இருக்கும், கால் வந்து மத மதப்பு இருக்கும், உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம ஒரு பின் வச்சு நம்ம குத்துனா கூட அவங்களுக்கு அந்த ஒரு சென்சேஷனே இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து மத மதத்து இருக்கும் கால். என்ன அப்படின்னா காலில் வந்து ரத்தோட்டம் வந்து குறையிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு கால் வலிகள் வந்து இருக்கும். அந்த வலிகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஊசி முனையால் வச்சு நம்ம கால் அடி பாதத்தெல்லாம் நம்ம குத்துனோம் அப்படின்னா என்ன மாதிரியான வலி இருக்கோ அந்த மாதிரி விண்ணு விண்ணுன்னு ஒரு மாதிரி தெறிக்கிற மாதிரி வலி வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயினாக வந்து சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு வந்து குளுக்கோஸ் யூட்டிலைசேஷன் வந்து சரியாக நடக்காததுனால உடல் சோர்வு வந்து அவங்களுக்கு இருக்கும். உடல் அசதி, உடல் சோர்வு, எந்த வேலையும் செய்கிறதுக்கு ஒரு விருப்பமின்மை, ஒரு நாட்டமின்மை அவங்களுக்கு வந்து இருந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து வெயிட் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு அந்த HbA1c வந்து 10-13 அந்த இதுக்கு அந்த ரேஞ்சஸில் போயிடுச்சு அப்படின்னாவே வெயிட் லாஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அந்த கொழுப்பு தாது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாதிக்கப்பட்டு நம்மளுக்கு சிறுநீரில் வந்து நம்மளுக்கு கொழுப்பு வந்து இழிய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நம்மளுக்கு நிச்சயமாக சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அதிக அளவு சிறுநீர் வந்து நம்மளுக்கு கழிய ஆரம்பிக்கும். பகல்லையே வந்து ஒரு 1/2 hour அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு யூரினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நைட் டைம் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான் 4 யூரின் போகிறேன், 10 யூரின் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கே இல்லாமல் யூரின் போய் அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு வந்து பல் வந்து ஈஸியாக வந்து விழுகக்கூடிய தன்மை வந்து இருக்கும். பல்லுக்கு வந்து சரியான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல், அந்த ரூட்ஸ்க்கெலாம் சரியான ஸ்ட்ரென்த் இல்லாமல் பல் வந்து ஈஸியாக விழுக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த தாடை எல்லாமே அவங்களுக்கு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். ஹேர் ஃபால் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு சர்க்கரை வியாதி இருந்துச்சு அப்படின்னா இருக்கும்.
அதே மாதிரி நம்மளுக்கு உள்ளே உள்ள ஒவ்வொரு உடற்கட்டுகளையும் பாதிப்புக்கு வந்து உள்ளாக்கி விடும் சர்க்கரை வியாதி. நம்ம உடம்பு ஃபஸ்ட்டு 7 உடற்கட்டுகளால் வந்து ஆனது. அந்த 7 உடற்கட்டுகள் தான் வந்து நம்ம உடம்பை வந்து நம்ம உடம்பே வந்து உருவாக்கப்பட்டது அந்த 7 உடற்கட்டுகள் தான். அது சரியாக நம்மளுக்கு பாதுகாக்காமல் விட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வீக்னஸ் தான் கொண்டு போய் விடும். அப்போது இந்த சர்க்கரை வியாதி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 7 உடற்கட்டுகளையும் பாதிக்க பண்ணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரத்தத்துலேருந்து நம்மளுக்கு எலும்பு வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது. இப்போது நம்மளுக்கு கொழுப்பு சத்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா வெயிட் லாஸ் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி எலும்பு நம்மளுக்கு பாதிக்கப்பட்டது அப்படின்னா உடலில் கை கால் வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். மாமிசம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா மஸ்குலர் பெயின்ஸ் அந்த மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும், உணர்ச்சியின்மை இருக்கும். இரத்த நாளங்கள் பாதிக்கப்பட்டது அப்படின்னா சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு குறைவாக இருக்கும். சர்க்குலேஷன் குறைவாக இருந்தது அப்படின்னாவே வேகமாக நம்மளுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து தங்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே பிளாக்ஸாக நம்மளுக்கு வெயின்ஸில் ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரிஸில் எல்லாமே தங்க ஆரம்பிக்கும். தங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பிளேக் ஃபார்மேஷன்ஸ், கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு அந்த இரத்த நாளங்களில் தங்க ஆரம்பிச்சது அப்படின்னா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னா மைல்டு அட்டாக்காக தான் இருக்கும். அது வந்து அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது, வலிகள் வந்து தெரியாது. ஆனால் ஏதோ கழுத்து பகுதிகளையும் மார்பு பகுதிகளையும் ஒரு மாதிரியான உளைச்சல் மாதிரி அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு வந்து செரிமான கோளாறுகள் வந்து இருக்கும். சரியாக சலைவரி என்சைம் வந்து சரியாக செக்ரீட் ஆகாமல், சலைவரி அமிலேஸ் அந்த மாதிரிலாம் சரியாக செக்ரீட் ஆகாமல், அதே மாதிரி எச்சியினுடைய செக்ரீஷனும் வந்து ரொம்ப கம்மியாக குறைவாக இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து நா வறட்சி அவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப லோ சுகர் போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தலை சுத்தல், கிருகிருப்பு அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். ஹை சுகர் போச்சு அப்படின்னாலும் கை காலில் நடுக்கம் வந்து ஒரு சில பேர்த்துக்கெலாம் இருக்க இது பண்ண ஆரம்பிக்கும். ரொம்ப ஹையாக போச்சு அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சர்க்கரை வியாதினால ஏற்படக்கூடிய ஒரு குறிகுணங்கள் தான். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சாதாரணமாக முள் குத்துச்சு இல்லை காலில் சின்னதாக கொப்பளம் வந்துடுச்சு அப்படின்னாவே அந்த புண் வந்து சீக்கிரமாக ஆறாமல் அவங்களுக்கு வந்து அந்த புண் வந்து சைஸ் அதனுடைய தன்மை வந்து ரொம்ப பெருசாகிட்டு குழி மாதிரியும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வீக்கம் சீல் கலந்து அந்த மேல் உள்ள தோல் எல்லாமே வந்து அவங்களுக்கு விழுந்து எலும்பு தெரிகிற அளவுக்கு கூட அவங்களுக்கு புண் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அப்போது எளிதில் அவங்களுக்கு புண் வந்துச்சு அப்படின்னா ரத்தோட்டம் வந்து சரியாக இல்லாததுனால அவங்களுக்கு வந்துட்டு புண் வந்து ஆறாமல் திரும்ப வளர்ந்துட்டே இருக்கும். இதெல்லாமே சர்க்கரை வியாதியினுடைய ஒரு குறிகுணங்கள் தான். இது எப்படி நம்ம வராமல் தடுத்துக்கலாம்? ஆரம்பத்திலே நம்ம வந்து இந்த சர்க்கரை வியாதி நம்மளுக்கு பார்டர் லெவலில் இருக்குது அப்படின்னா அந்த டைம் வந்து நம்ம சுதாரிச்சுட்டு எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கும் போதே நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம். உடம்பு ஒரு மாதிரி அசௌகரியமாக நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்மளுக்கு டயர்ட்னஸ் இருக்குது அப்படின்னாவே நம்ம உடம்பு வந்து கவனிக்கணும். சாதாரணமாக நம்ம உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் எல்லாத்துக்குமே. அப்போது கொஞ்சம் நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தது, நார்மலாக நம்மளுக்கு வந்து சரியான ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு நடக்கலை, சரியாமை பிரச்சனை இருந்தது, டைஜஷனில் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து உடம்பை கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த சர்க்கரை வியாதி வராமல் நம்ம தடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் பார்டர் லைனில் இருக்குது அப்படின்னா ஒரு சில மூலிகைகள் வந்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு சுகர்னுடைய லெவல்ஸ் வந்து நம்ம நல்லாவும் குறைச்சிடலாம், திரும்ப நம்ம வராமலும் நம்ம பார்த்துக்கலாம். அதை பற்றி தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம். அதே மாதிரி சர்க்கரை வியாதி வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? இப்ப சௌந்தர்யா மேடம், விழுப்புரத்துல இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே சௌந்தர்யா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அப்பாக்காகவும் பேசணும், எனக்காகவும் பேசணும் மேடம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 2 வருஷமா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது டாக்டர். சரி, அது மேல ஃபுல்லா ஒரு மாதிரி ரெட் கலர்ல பேட்ச் பேட்சா வந்தது, அதுக்கப்புறம் அரிப்பு அதிகமாக உடம்பு ஃபுல்லா பரவுது மேடம். சரி, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், அது அரிப்புக்கு மட்டும்தான் கேட்டது, அந்த பேட்ச் போகவே மாட்டேங்குது மேடம். அப்படியேதான் இருக்கு, பேட்சஸ் போக மாட்டேங்குது. அப்படியேதான் மேடம் இருக்கு, ஸ்கின் ப்ராப்ளம் அந்த அரிப்புக்கு மட்டும்தான் மேடம் கேக்குது எனக்கு, அந்த பேட்ச் போகவே மாட்டேங்குது, அப்படியேதான் இருக்கு, ரெட் ரெட்டா அது பேட்ச் பேட்சா இருக்கு. சரி ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குப்பை மீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அரைச்சி அந்த செவந்த நிற பேச்சஸ் மேலாம் போட்டு வாங்க, அது மாறிடும். டெய்லி தவறாமல் பசுவெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கம்ப்ளீட்டாக உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வாங்க.
அதே மாதிரி ரத்தம் வந்து சுத்திகரிச்சதுனா மட்டும்தான் அந்த பேச்சஸ் வந்து மாற ஆரம்பிக்கும். சரியா, ரத்தம் வந்து நல்லா நம்மளுக்கு உற்பத்தி ஆகி புது புது ரத்தம் நம்மளுக்கு வரும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த ஸ்கின்ல உள்ள அந்த டெட் செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு போய் அந்த தடம் அந்த சிவந்த நிற பேச்சஸ் வந்து மறைய ஆரம்பிக்கும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக பேனில் போட்டு இளவறுப்பாக நல்லா வறுத்துக்கோங்க. அதை பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதை டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. நல்லா ரத்தம் நல்லா ஊறி வரும். கூட சேர்ந்து இந்த கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, அத்திப்பழம், பேரிச்சம்பழம் அந்த மாதிரி நல்லா ரத்தம் ஊறக்கூடிய பொருட்கள். அதே மாதிரி வெள்ளைப்பூண்டு இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக தண்ணியில் வேக வச்சு டெய்லி ஒரு 5 பல் பூண்டு தொடர்ச்சியாக ஒரு 30 நாள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தம் நல்லா நம்மளுக்கு ஊறி வரும். அப்போ அது வந்து நம்மளுக்கு ரத்தம் நல்லா புது ரத்தம் ஊறி வந்துச்சு அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த பேச்சஸ் வந்து உங்களுக்கு மறைஞ்சிரும். இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சரியாயிருமா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? எழிலரசி மேடம், விழுப்புரத்துலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, யாருக்காகம்மா இப்போ கெடு தெரிஞ்சு கூப்பிட்றீங்க? எனக்காக தான் மா பேசணும். உங்கள் வயசுமா? 45 ஆகுது. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர், எனக்கு சுகர் பிரச்சனை வந்து ஒரு 5 வருஷமா இருக்கு. சுகர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி 223 இருக்குங்கம்மா. சரி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 323 இருக்கு. கால்ல வந்து மறுத்து போன மாதிரி இருக்கு. ஓகே, பாதி இருக்கு. சொல்லுங்க, மருந்துகள் எதுவும் எடுக்கிறீங்களா? தொடர்ந்து மெடிசன் எடுத்துட்டு தான் இருக்கேங்கம்மா. எடுத்துட்டு தான் இருக்கீங்க, ஆனாலும் குறையல? ஆமா, சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வரல. நைட்ல வந்து யூரின் வந்து அதிகமா போகுது. ஓகே, சரிம்மா. ஓகே, நான் சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா சரியாயிருமா. உங்களுக்கு வந்து கொஞ்சம் 300 சாப்பிட்டதுக்கு பிற்பாடுலாம் 300 இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகைகளும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் சர்க்கரை வியாதியிலேருந்து நீங்கள் முழுமையாக குணமாகி வெளியே வர முடியும். இப்போ உங்களுக்கு யூரின்லாம் நைட் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகுது அப்படின்னா, ஏன் நம்மளுக்கு யூரின் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நைட் டைம் வந்து ஜாஸ்தியாக போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இப்போது நம்மளுக்கு வந்து கிட்னி வந்து அதிகமாக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து யூரின் அவுட்புட் வந்து நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். நம்மளுக்கு அந்த அப்படி ரொம்ப இருக்கிற நீர் எல்லாத்தையும் உடம்புலேருந்து வெளியேற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அந்த சிறுநீரகம் வந்து இருக்கும். அப்போ தொடர்ந்து நம்மளுக்கு யூரினேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, கிட்னி ஓவர் ஃபங்க்ஷன் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த கிட்னியில் சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். பாமன்ஸ் கேப்சூல், குளோமெருலஸ் ஃபில்ட்டு அந்த இது எல்லாமே வந்து இருக்கும். குளோமெருலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாமே இருக்கும். அப்போ அதில் போய் நம்மளுக்கு அந்த குளுக்கோஸ்னுடைய மாலிகுல்ஸ் வந்து நம்மளுக்கு போய் பிளாக் ஆச்சு, சிதைவடைஞ்சது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். எண்ட் ஸ்டேஜில் நம்மளுக்கு ரீனல் ஃபெயிலியர்லாம் நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதனால் இது கொஞ்சம் நம்ம பார்க்கணும். ஆவாரம் பூ மட்டும் நல்லா கஷாயம் மாதிரி வச்சு டெய்லி வந்து குடிச்சிட்டு வாங்க. அதில் கொஞ்சம் உங்களுக்கு வந்து சுகர் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரையினுடைய அளவு வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கால் மறத்து போகிறது, மதம் மதப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த சுகரை வந்து நிரந்தரமாக நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னா, ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை விழுப்புரத்தில் இருக்குமா, அங்கே நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சாறு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது சுகரும் நம்மளுக்கு நல்லா கியூர் ஆகும். சுகர்னால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளும் நம்மளுக்கு விதின் ஒரு 2-3 மந்த்ஸில் நம்மளுக்கு வந்து சரியாயிரும். சரிங்களாம்மா, நான் சர்க்கரை நோயை பற்றி பேசும்போது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அதை குறிக்கக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசலாம். ஓகே, இப்போ சர்க்கரை நோய் வந்து நம்மளுக்கு குணமாகக்கூடிய அதே மாதிரி அந்த சர்க்கரை வியாதியை வந்து ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு மூலிகை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆவாரை, ஆவாரம் பூ அந்த இது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சது. ஒரு மஞ்சள் நிற பூ இருக்கும், அதுதான் ஆவாரம் செடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஆவாரம் செடியில் உள்ள ஒவ்வொரு பாகங்களும் நம்மளுக்கு மருத்துவ பயன்கள் வந்து ரொம்ப உடையவையாக இருக்கும். அப்போ அந்த ஆவாரம் பூவை வந்து நம்ம ஆவாரம் செடி அதில் எந்த ஒரு பாகங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ஒவ்வொரு மெடிசினல் யூசஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படும். இப்போ சாதாரணமாக நம்மளுக்கு வெயிலினுடைய தாக்கம் ரொம்ப உஷ்ணம் வந்து இருக்குது அப்படின்னா, அதை பழங்காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆவாரம் இலைகளை வந்து எல்லாமே பறித்து அந்த இதோடையே அந்த கொப்போடையே பறிச்சிருவாங்க. பறிச்சுட்டு தலைப்பாகை அது மாதிரி கட்டுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு அடியில் ஃபுல்லாக உள்ள தலையில் ஃபுல்லாக அந்த இலைகளை பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே தலைப்பாகை வந்து கட்டிட்டு போவாங்க. அப்படி போகிறப்போ அவங்களுக்கு வந்து வெயிலினுடைய உஷ்ணம் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஆவார இலை வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து பழங்காலத்துலலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அந்த காலங்கள்ல எல்லாம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்காது. ஒவ்வொரு ஊர்களையும் கடந்து போறப்போ நடந்துதான் போவாங்க. அப்போ அந்த வெயிலோட தாக்கத்தை வந்து குறைக்கிறதுக்காக இந்த இலையை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா பூ, இந்த ஆவாரம் பூ வந்து நம்ம குளியல் பொடி, அந்த குளிக்கிற பாத் பவுடர்ஸ் அதுல எல்லாம் வந்து ஒரு முக்கியமான இன்கிரீடியண்ட்டாக வந்து நம்மளுக்கு ஆவாரம் பூ வந்து நம்மளுக்கு செய்கிறது. அப்போ இந்த ஆவாரம் பூ வந்து அதனுடைய தன்மை வந்து என்ன அப்படின்னா, உடம்புல உள்ள சொறி சிரங்கு, உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய்கள், ஸ்கின் டிசீஸ் அப்படின்ற சரும நோய்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உடம்புல நம்மளுக்கு வேர்வைனால ஏற்படக்கூடிய அந்த ஒரு துர்நாற்றம், அது ஒரு மாதிரி கற்றாழையினுடைய மடல் வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்குமோ அந்த மாதிரி உடம்புல வந்து துர்நாற்றம் ஏற்படுறது, அதே மாதிரி எரிச்சல், உடம்புல எரிச்சல், உடலுடைய சூடு, இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு அந்த ஆவாரம் பூ வந்து நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஆவாரம் பூவை வந்து நல்லா அரைச்சு, நல்லா மைய அரைச்சு, ஒரு நெல்லிக்காய் அளவு இல்லாட்டி ஒரு எலுமிச்சங்காய் அளவு உருண்டை வந்து லைட்டாக ஒரு 20 ml இல்லாட்டி 30 ml பாலில் வந்து நம்ம கலந்து சாப்பிட்றப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுடைய பாடி ஹீட் வந்து இருக்காது, உடலினுடைய சூடு வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆவாரம் பூ வந்து கொஞ்சமாக நல்லா அரைச்சி அது கண் மேலே கொஞ்சம் நல்லா அதை 10 மாதிரி போட்டுட்டு வந்தோம் அப்படின்னாவே கண் சிவப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த ஆவாரம் பூவை வந்து நல்லா உடல் அதை வந்து நம்ம தேய்ச்சி குளிக்கும் போது நல்லா நம்மளுடைய உடம்பு வந்து பொன்னிறமாக ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த ஆவாரம் பூ வந்து நம்ம குளிக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆவாரம் பட்டை, இதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆவாரம் பட்டையும் வந்து நிறைய மெடிசினல் எஃபெக்ட்ஸ் வந்து உடையது. அப்போ அந்த ஆவாரம் பட்டையை வந்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சு வாய் கப்புளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வாயில் உள்ள புண்ணு, அதே மாதிரி நம்மளுக்கு மவுத் அல்சர்ஸ் சொல்லக்கூடிய அக்கரம் அப்படின்ற ஒரு புண்ணு எல்லாமே வந்து தொடர்ந்து க்ரானிக்காக அவங்களுக்கு நிறைய நாள் இருந்துகிட்டே இருக்கும். என்ன மெடிசன் மாத்திரை போட்டாலும் அவங்களுக்கு வந்து சப்ரஸ் ஆகவே செய்யாது. அதுக்கப்புறமா வந்து அந்த புண்ணை வந்து என்ன பண்ணுவாங்க, பயோப்சி எடுத்து பார்க்கணும், இதில் கேன்சர் செல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறமா அந்த நாக்கியே நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற லெவலுக்கெலாம் வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாமே வந்து ஆவாரம் பட்டையை தொடர்ந்து ஒரு 30 to 48 days வந்து கஷாயம் மாதிரி வச்சு அதை வாய் கொப்பளிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வாயில் ஏற்படக்கூடிய புண்கள், மாத்திரையினால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய புண்கள், அதே மாதிரி வயிற்றில் நம்மளுக்கு அல்சர் ஏற்பட்டதுனால ஏற்படக்கூடிய வாய்ப்புண்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து அனைத்தும் நம்மளுக்கு முற்றிலும் சரியாயிரும். மேலும் தொடர்ந்து பல யூசர்ஸ் வந்து தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, நிச்சயமாக பேசலாம் மேம். நெக்ஸ்ட் கலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? என் பேர் சுஜாதா மேம், திருநெல்வேலியிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே சுஜாதா, இப்போ யாருக்காக மக்கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தானே கேட்கணும். உங்கள் வயசுமா? 28 ஆகுது மேம். பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா. அதுக்கு நான் மெடிசன் சாப்பிட்டுக்கேன், எல்லா இடத்துலையும் நிறைய சாப்பிட்டுக்கிறேன். சரி, இல்லைன்னு கியூர் இல்லை, அந்த டைமுக்கு சரியாகுது, அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துடுது டாக்டர். ஓகே. அம்மா எப்பயுமே சோரியாசிஸ் சொல்லுங்க. இப்போ 3 months மெடிசன் எதுவுமே எடுக்கல, தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இதில் போடுறேன். அரிப்பு அதிகமாக இருக்கு. அரிப்பு இருக்கு, அந்த இதெல்லாம் மாறுதா, அந்த பேச்சஸ் எல்லாம் மாறுதா? அது ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி பிளாக் கலரில் மார்க் ஆகிடுது. ஓகே, பிளாக் கலரில் மாறுது இல்லையா? இன்னும் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டே வாங்க, அப்படியே ஸ்கின் நிறத்துக்கு மாறிடும். சரியா, இப்போது மாறினது வந்து நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு ரிப்பீட்டாக வரக்கூடாது. அடுத்தடுத்த குளிர்காலங்கள், அதே மாதிரி வெயில் காலங்கள், அந்த மாதிரிலாம் மாறுச்சு அப்படின்னா, உடம்புல அந்த தட்ப வெப்பம் மாறுச்சு அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு வரவிடாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போது சொரியாசிஸ் பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு திரும்ப வரக்கூடாது அப்படின்னா ரத்தத்தை தான் நம்ம வந்து சுத்தி பண்ணணும். நம்ம ரத்தம் வந்து ஊறி வர்றது நம்ம புது ரத்தமாக நம்ம உற்பத்தி பண்ணி கொண்டு வரணும். அப்போ அதுக்கு வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை திருநெல்வேலியில் இருக்குமா? ஸோ நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சொரியாசிஸ் நோய் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணிடலாம். ஒரு 3 to 6 months உங்களுக்கு பிளட் கவுண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அது நல்லா தன்மையோடு இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு, ஒரு 3 months to 6 months வரைக்கும் தொடர்ச்சியாக மருந்து எடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ரத்தம் வந்து பூரணமாக நம்மளுக்கு வந்து சுத்திகரிக்கும். அப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் சொரியாசிஸ் வியாதி வந்து திரும்ப வராது.
இந்த சொரியாசிஸ் நோய் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்தியர் பரிபூர்ணம் 400 அந்த புக்கில் வந்து அழகாக அகஸ்தியர் வந்து அவருடைய பாடல்களில் வந்து இந்த சொரியாசிஸ் நோய் வந்து கண்ம நோயாக இருந்தாலும் கூட தூர ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த நாங்குநேரியில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆனந்த சயனார் டெம்பிளில் வந்து ஒரு தீர்த்தம் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அந்த எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நல்லா அந்த சொரியாசஸ் பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து க்யூர் ஆயிரும். இதுவுமே அந்த புக் எவிடன்ஸில் தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த எவிடன்ஸ் வந்து முந்தைய காலங்களில் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணி அவங்க சரி பண்ணதுனால தான் திரும்ப நம்மளுக்கு அதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சொரியாசிஸ் நோய் வந்து கண்ம நோயாக இருந்தாலும் கூட அது தூர ஓடும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மெடிசன்ஸு அதே ப்ரிப்பரேஷன்ஸ் எடுத்து அந்த ஆயில் எல்லாத்தையுமே வந்து 4 தலைமுறைகளாக வந்து மருந்துகள் வந்து செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த சொரியாசிஸ் பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம், திரும்பவும் உங்களுக்கு வராது. ஆவாரம் பூவோட குணங்கள் பலன்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, தொடர்ச்சி அதை பற்றி பேசலாம் மேம். ஓகே, இப்போ அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆவாரம் செடியில் வந்து நம்மளுக்கு பயன்படக்கூடிய பாகம் வந்து விதை. இப்போது ஆவாரம் விதையை வந்து நல்ல மைய தண்ணி கொஞ்சம் விட்டு நல்லா அரைச்சி, அப்படி இல்லாட்டி பசுவினுடைய பால் விட்டு அரைச்சி கண்ணினுடைய இமைகள் மீது நம்ம பற்றிட்டு வந்தாலோ கண்ணில் சீல் பிடிக்கிற நோய் அந்த மாதிரி நோய் எதுனாலும் நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆவாரம் விதை இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லாட்டி வெள்ளாட்டு பால் இல்லாட்டி பசுவினுடைய பால் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை கண்ணில் நம்ம லைட்டாக நம்ம வந்து இது கழிக்க மாதிரி நம்ம ஒரு ட்ராப் அளவு நம்ம விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் குழச்சி கூட நம்ம விடலாம். விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த நோய்கள், கண் எரிச்சல், கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள், கண் சிவப்பு, கண்ணில் பூ வளர்றது, அதே மாதிரி எல்லா பிரச்சனைகளும் நம்மளுக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஆவாரம் பிசின், இந்த ஆவாரம் செடியில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம், லைட்டாக கீறி விட்டோம் அப்படின்னா ஒரு கம் மாதிரி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அது காஞ்சு நம்ம அதை சேகரித்து வைக்கிறது தான் ஆவாரம் பிசின் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த ஆவாரம் பிசினுக்கு வந்து நம்ம நீரிழிவுனால ஏற்படக்கூடிய அந்த கை கால் எரிச்சல், அதே மாதிரி சிறுநீர் போகிறப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரியான எரிச்சல், அந்த இடத்துல புண்ணி ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து இதை வந்து ஒரு 4 கிராம்லேருந்து ஒரு 10 கிராம் அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு 8 கிராம்லேருந்து 10 கிராம் அளவு வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படி ரொம்ப உபாதைகள் எல்லாமே குறைவாக இருக்குது அப்படின்னா ஒரு 4 கிராம்ஸ் to 5 கிராம்ஸ் அளவு எடுத்து நல்லா அந்த பவுடர் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு அதை கஷாயம் மாதிரி வச்சு நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆவாரம் வேர், ஆவாரம் வேரை வந்து நம்ம கஷாயம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு உடலில் வந்து ஏற்படக்கூடிய சூடு, அதே மாதிரி ஆண்குறியில் ஏற்படக்கூடிய எரிச்சல், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து க்யூர் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆவாரம் பூவை வந்து ஆவாரம் பூ, இலை, அதே மாதிரி வேர், பிசின், பட்டை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஆவாரம் சமூலம் ஹோல் பிளான்ட்டு இதை வந்து நம்ம கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு நீரிழிவு நோய் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து க்யூர் ஆயிரும். தொடர்ந்து ஒரு 9 மந்த்ஸ் இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நீரிழிவு நோய் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். ஆவாரம் பூ, ஆவாரம் செடியில் வந்து இவ்வளோ பெரிய விசேஷங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி ஆவாரம், கொன்றை வேர், கல்மதம், இந்த மூணுமே வந்து நம்ம பவுடர் மாதிரி நம்ம பண்ணி வச்சுட்டு அதை 1 ஸ்பூன் அளவு போட்டு இல்லாட்டி ஒரு 3 ஸ்பூன் அளவு சுகருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அவங்களுக்கு சுகரினுடைய லெவல்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 5 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தான் பார்டராக இருக்குது, மைல்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 1 ஸ்பூன் அளவு போதுமானது. 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து 2 கிராம்ஸ் அளவு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கஷாயம் மாதிரி போட்டு அது எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நீரிழிவு நோய் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் வாக்கிங், டயட்டை ரெகுலர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து சரியாயிரும். மேலும் இன்னும் தொடர்ந்து பல குறிப்புகள் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? ரேவதி, விழுப்புரத்துல இருந்து கூப்பிடுறேன் மேம். ஓகே ரேவதி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அம்மாக்காக பேசுறேன் மேடம். உங்க வயசுமா? வயசு 55. ஓகேம்மா, பேசலாம்.
வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மாவுக்கு சுகர் பிரச்சனை 2 வருஷமா இருக்கு. சரி. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 200 இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 240 இருக்கு. ம், சரிமா. டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. மூட்டு வலி பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கு மேம். மூட்டு வலியும் இருக்கு. ஆமாம். ஓகேம்மா, சரி. ஓகே. அம்மா எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டு இருக்கீங்க? விழுப்புரத்துல இருந்து. சரிம்மா, ஓகே. விழுப்புரத்தில் வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குமா, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். சுகர் வந்து உங்களுக்கு 200 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கசப்பான பாவக்காய் இருக்குது பார்த்தீங்களா, பாவக்காய் வந்து சூப் மாதிரியோ இல்லை ஜூஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு தொடர்ந்து ஒரு 7 டேஸ் மட்டும் குடிச்சிட்டு வாங்கம்மா. 7 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து சுகர் வந்து நல்லா நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் 7வது நாள் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நிலவேம்பு இருக்குது பார்த்தீங்களா, நிலவேம்பு வந்து எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கூட சேர்த்து சுக்கு, மிளகு, திப்பிலி, பற்படாகம், விளாமிச்சு வேர், வெட்டி வேர், கோரைக்கிழங்கு, இந்த 7 பொருள்களும் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன்ஸை எடுத்து போட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி நல்லா ஒரு 8 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை 1 டம்ளராக நல்லா வத்து வச்சு அதை மட்டும் தொடர்ச்சியாக ஒரு 30 டேஸ் மட்டும் குடிச்சிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சுகர் வந்து உங்களுக்கு நார்மல்க்கே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் மாத்திரையெல்லாம் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது எடுக்கிறப்போ உங்களுக்கு மூட்டு வலியும் நல்லா கேட்க ஆரம்பிக்கும். நிலவேம்பு வந்து நம்மளுக்கு ஃபீவருக்கு நல்லா கேட்கும். சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரி நைட் டைம் வந்து ரொம்ப யூரின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகிறோம் அப்படின்னாலும் அதையும் சரி பண்ணி கொடுக்கும். இனம் புரியாத காய்ச்சல் எது வந்தாலும் அது சரி பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு வலிகளையும் நம்மளுக்கு வந்து குறைச்சி கொடுக்கும். ஸோ அந்த வலி நிவாரணியாகவும் நம்மளுக்கு வந்து ஆக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் வந்து இந்த மூலிகைக்கு வந்து இருக்குது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மூட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ஆயில் மசாஜ் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லா அவங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அது பண்ணிங்க அப்படின்னாவே திரும்ப நம்ம வந்து வரவிடாமல் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணிடலாம். இப்போ விழுப்புரத்தில் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகைகள் அந்த மாதிரி மூலிகை சாறு அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சுகரை 2-3 மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து சரி பண்ணிடலாம். உங்களுக்கு லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப மைல்டாக தான் இருக்குது, அதனால் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து சரி பண்ணிடலாம். மூட்டு வலிகளுக்கும் நம்ம வந்து வர்ம சிகிச்சை வந்து எங்களுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வர்ம சிகிச்சை எடுக்கும்போது கரெக்டாக நம்மளுக்கு அந்த மூட்டுகளுக்கு வந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு குறையும் போது தான் நம்மளுக்கு எலும்புகள் உரசி நம்மளுக்கு வலிகள் வந்து வர ஆரம்பிக்குது. அப்போது ஸ்பேஸ் அந்த நம்மளுக்கு கொஞ்சம் கேப் நம்மளுக்கு விட்டுருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து பெயின் இல்லாமல் இருக்கும். கொடுக்க அந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸு அதே மாதிரி உள்ளே கொடுத்துக்க மூலிகை மருந்துகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சைனோவியல் ஃப்ளூயிடு, தேஞ்சு போன கார்ட்லேஜ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ரீக்ரோ ஆக வைக்கும். அப்படி ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மூட்டு வலி நம்மளுக்கு சுத்தமாகவே இருக்காது. அதே மாதிரி வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அந்த வெயிட் குறைக்கிறதுக்காக கொள்ளு தண்ணி அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் குடிச்சிட்டு வாங்க. ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஓவர் வெயிட் இருந்துச்சு அப்படின்னாலும் அது வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஜென்மத்துக்கும் உங்களுக்கு மூட்டு வலியை உங்களுக்கு வர விடாமல் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களாம்மா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? திண்டிவனத்துல இருந்து பாஸ்கர் பேசுறேன் மேடம். ஓகே பாஸ்கர், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேக்கணும். வயசு 48 ஆகுது. ஓகே சார், பேசலாம். இந்த பேக் பெயின்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நம்ம கிளினிக் பாண்டிச்சேரியில, குணமாயிடுச்சு. இப்ப வந்து இந்த சுகர் இருக்கு மேடம், இப்பதான் ஆரம்ப கட்டம், நமக்கு தெரியல. ஓகே, 250 இருக்கு டாக்டர். சாப்பிட்டதுக்கு அப்புறம் சரி, சாப்பிடறதுக்கு முன்னாடி 180 அது மாதிரி இருக்கு. ஓகே சரி. ஓகே, ஏற்கனவே பேக் பெயினுக்கு அங்க ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிங்க பாண்டிச்சேரியில? ஆமா மேடம், ஆமா ஆமா எடுத்துர்க்க. அந்த ஆயில் எல்லாம் கொடுத்தாங்க, அந்த மூலிகை ஆயில் அதெல்லாம் கொடுத்தாங்க, பேஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. சரி ஓகே, இப்ப சுகர் 3 மாசம் எடுத்தோம் மேடம், முழுமையா குணமாயிடுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு பேக் போன் டிசார்டர்ஸ் எல்லாமே வந்து ஏஜ் 48 தான் இருக்கு. சோ அதனால பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது எதுவுமே. ஸோ ஸ்ட்ரெயின்னால ஒரு சில பேத்துக்கு வலி வந்திருக்கும், அதனால கம்ப்ளீட்டாக அது வந்து சரியாயிரும். இப்போ மேலும் நம்மளுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதையும் சரி பண்ணிக்கலாம். சுகர் வந்து நல்லா நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் எதை வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்துட வேண்டாம். எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா
நம்ம நல்ல உணவுகள் வந்து எது வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். எப்பயுமே நம்மளுக்கு அந்த ஜங்க் ஃபுட்ஸு அதே மாதிரி மற்ற உணவுகள் கொஞ்சம் பேக்கரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடி காய்கறி, பழங்கள், கீரை வகைகள், அதே மாதிரி நவதானிய உணவுகள், அரிசி உணவுகள் இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்ன எடுத்தாலும் நல்லா நம்ம மென்று சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சுகரையும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆவாரை, கொன்றை, மருதம்பட்டை இந்த மூணுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது மூணுமே ஒன்றா ரெண்டா நல்லா பவுடர் மாதிரி நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அது ஒரு 2 ஸ்பூன் அளவு இல்லாட்டி 3 ஸ்பூன் அளவு நல்லா போட்டு தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க விடுங்க. அது நல்லா அரை டம்ளராக வற்றினோடனே மட்டும் காலையில் ஒருக்க, மதியம் ஒருக்க, நைட்டு ஒருக்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக ஒரு 3 மந்த்ஸ் குடிச்சிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து சுகர் வந்து உங்களுக்கு நார்மல் ஆயிரும். ஆனால் திரும்ப நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா, அனைத்து சுகர்னால நம்மளுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டது, அந்த உடல் உறுப்புகள்லாம் நம்மளுக்கு பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டுருது அப்படின்னா, அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகரை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். நீங்கள் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸையும் மைல்டாக மட்டும் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சுகரினுடைய லெவல்ஸ் வந்து சரி பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் உணவு முறையை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப வரவிடாமல் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்னங்கறத கூப்பிடுறீங்க? நான் வந்துட்டு பள்ளிக்கரணையில இருந்து பிரேமா பேசுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் மகளுக்காக பேசுறேங்க. அவங்க வயசுமா? மகளுக்கு வந்துட்டு 28 வயசு. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம்மா. மகளுக்கு வந்துட்டு சின்ன வயசுலயே வந்து தோல்ல வெள்ளை வெள்ளையா வந்தது. சரி, இப்போ வந்துட்டு அவளுக்கு வந்து அது அப்பவே வந்து விட்டமின் கம்மின்னு சொல்லி மாத்திரை கொடுத்தாங்க, சரியா போச்சு. இப்போ மறுபடியும் இப்போ அவருக்கு மேரேஜ் ஆகி ஒரு பாப்பா, முதல் பாப்பா வந்துட்டு முத்து பிள்ளைன்னு ஆயிடுச்சு. அதுல மாத்திரையில அது கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது பாப்பா பிறந்து 2 வயசு ஆயிடுச்சு. இப்ப வந்து மறுபடியும் இந்த முழங்கால்ல அந்த வெள்ளை வெள்ளையா, தோல் வெள்ளை வெள்ளையா வருது. அதுக்கு தீர்வு என்ன டாக்டர்? இந்த மாதிரி மெலானின் பிக்மெண்ட் நம்மளுக்கு குறைவா வருது அப்படின்னா காரணம் ஒரு சில காரணங்கள் மட்டும்தான் இருக்கும். ஒன்னு, நம்ம ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் வந்து கரெக்டா நம்ம எடுத்திருக்க மாட்டோம். அதனால நம்மளுக்கு தோலுக்கு சேரக்கூடிய சத்துக்கள் நம்மளுக்கு குறையறதுனால நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு வயிறுல, குடல்ல அந்த மாதிரி இடங்கள்ல நம்மளுக்கு புழுக்கள் இருக்கு பாத்தீங்களா, கீரி புழுக்கள். சோ அது இருந்துச்சு அப்படின்னாலும் அது ஒரு சில ஸ்டேஜ்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். வேர்ம் இன்ஃபெக்ஷன்ஸ்னால நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு உடம்புல நம்மளுக்கு தேமல் உருவாகும். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பாத்துக்கிட்டீங்கன்னா தெரியும், வேர்ம் இன்ஃபெக்ஷன்ஸ்னால அவங்க கண்ணத்துல எல்லாத்துலயுமே வந்து வெள்ளை கலர் படம் மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வேர்ம் இன்ஃபெக்ஷன்ஸ்னாலேயும் நம்மளுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். அப்போது இது வந்து நம்ம ரெண்டுமே நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வாய்விடங்கம், வசம்பு ரெண்டுமே நாட்டு மருந்து கடைகளில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாய்விடங்கமும் வசம்பும் நல்லா ஈக்குவல் அமௌண்ட்டில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்து போட்டு நல்லா ஒர் 4 டம்ளர்ஸ் தண்ணி ஊற்றி அது நல்லா 1/2 டம்ளராக நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதை குடிச்சிருங்க. அதுக்கப்புறமா கார்போஹி, கருஞ்சீரகம் இது ரெண்டுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது எடுத்து பவுடர் மாதிரி எடுத்து பண்ணி வச்சுட்டு அது ஒரு 1 ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ரெகுலராக ஒரு 48 டேஸ் சாப்பிட்டுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிரும். இல்லை சரியாகலை அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயின்மெண்ட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிலில் காமிச்சிட்டு உள்ளுங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிடலாமா, சரி பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? கலா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க கலா? நாகர்கோயிலிருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? சுகருக்காக கேட்கணும் அம்மாக்கு. அம்மா வயசுமா? 47. ஓகேம்மா, பேசலாம். அம்மா வணக்கம். ஆ வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா. அம்மாக்கு வந்து 2 வருஷமா சுகர் இருக்கு மேம். சரி, அவங்களுக்கு வந்து இப்போ டேப்லெட் தான் போட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப அளவு கூடிடுது, 400-410 கிட்ட வந்துருது மேம். ஓகே,
அதனால இப்ப இன்சுலின் போடணும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு இருக்கு? சாப்பிடுறதுக்கு முன்னாடி 350-340 அப்படி இருக்குது. ஓகே, ஒரு 2-3 days மட்டும் நான் சொல்ற உணவு முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் எடுத்து பாருங்க, சரியா? காலையில பாசிப்பயிறு, அது இருக்கு பாத்தீங்களா, காலை முறை பாசிப்பயிறு இல்லாட்டி கருப்பு கலர் கொண்ட கடலை, சரிங்களா? இந்த மாதிரி பயிர் வகைகள், உளுந்தம் பயிறு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பயிர் வகைகள் மட்டும் காலையில வந்து உணவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி கம்பில் செஞ்ச உணவுகள், கேழ்வரகுல செஞ்ச உணவுகள், அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க, காலை முறை வந்து எடுத்துக்கோங்க. மதியம் வந்து அஸ் யூஷுவல் வந்து சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. காய்கறிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவில் சாப்பிடுங்க. ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு காய்கறிகள் வந்து ஜாஸ்தியான அளவில் எடுத்துக்கோங்க. நைட் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது லகுவாக ஆவியில் வேக வெந்த பொருட்கள் ஏதாவது, இல்லை சிவப்பவுளோ அந்த மாதிரி ஏதாவதுனாலும் பரவாயில்ல, இல்லை கொஞ்சமாக ரைஸ்னாலும் பரவாயில்ல, இல்லை இட்லி அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. அது எடுத்துகிட்டு ஒரு 3 days மட்டும் எடுத்துகிட்டு, இல்லை 4 days வந்து இந்த ஃபுட் டயட் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நைட்டு சாப்பிட்டோன்னே கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. ஒரு 7:30-8 சாப்பிட்டு முடிச்சுருங்க. சாப்பிட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு நடைப்பயிற்சி நைட்டுக்கு பண்ணிவிட்டு அடுத்த முறை காலையில் அடுத்து ஒரு 4 நாள் கழித்து நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 50-லேருந்து உங்களுக்கு 100 points வந்து குறைஞ்சிருக்க, டிஃப்ரென்ஸ் வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கே வந்து தெரியும். அப்போ உணவு அப்பவே தெரிஞ்சிடும், உணவு முறையினால் நம்மளுக்கு எவ்வளோ சுகரினுடைய மாற்றங்கள் வந்து எவ்வளோ இருக்குது, சுகரான அளவு வந்து எவ்வளோ குறையுது அப்படின்றத தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி சீந்தில் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய மூலிகை ஒன்று இருக்குது, அந்த சீந்தில் செடி மட்டும் ஃபுல்லாக எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக அது வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், அதுலேருந்து சிவந்த நிறத்தில் பழங்கள் வந்து இருக்கும். அந்த சீந்தில் செடி மட்டும் கம்ப்ளீட்டாக நல்லா காய வச்சதை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி ஒரு 2 spoons அளவு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி வச்சுக்கோங்க. 2 spoon அளவு நல்லா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி காலையில் ஒருக்க, மதியம் ஒருக்க, நைட் ஒருக்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்துட்டு ஒரு 1 month கழித்து திரும்ப சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அப்படி நார்மலாக கொஞ்சம் நல்லா சரியானதுக்கப்புறம் மாத்திரையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த எங்களுடைய மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சாறு வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக சுகர் லெவல்ஸை வந்து நம்ம நிரந்தரமாக நம்ம கம்ப்ளீட்டாக நார்மல் கொண்டு வந்துடலாம். அப்புறம் ஒரு 10-15 நாள் கிட்டே நீங்கள் மெடிசின்ஸை விட்டுட்டு சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சுகரினுடைய லெவல்ஸ் வந்து உங்களுக்கு கூடி இருக்காது. அப்போது ஒவ்வொரு உறுப்புகளை நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கணும். கணையத்தை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி இன்சுலின் வந்து நம்ம செக்ரீட் பண்ண வச்சா மட்டும்தான் சுகர் மருந்து ஒரு 10 நாள் நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா கூட அந்த சுகரினுடைய லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாகக்கூடாது. அந்த மாதிரியான சிகிச்சை முறை தான் பண்ணணும். இந்த சிகிச்சை முறை வந்து நம்ம எதில் பண்ண முடியும் அப்படின்னா மூலிகை மருத்துவத்தில் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். வேறு எந்த மருத்துவம் போனீங்க அப்படின்னாலும் சுகரினுடைய லெவல்ஸ் அந்த டயத்துக்கு நம்மளுக்கு குறையும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம அந்த மருந்துகளை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சுகரினுடைய லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு கூட ஆரம்பிச்சிடும். அப்போ நார்மலாக நம்மளுக்கு குறைஞ்ச லெவல் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா உறுப்புகளை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகும். அப்போ அந்த ஒரு மருத்துவ முறைகள் தான் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் 4 தலைமுறைகளாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதை பண்ணும்போது நம்மளுக்கு சர்க்கரை வியாதி வந்து முழுமையாக நம்மளுக்கு குணமடையுது. அப்படியே நம்ம உணவு முறைகள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டால் நம்ம போதுமானது, சரிங்களா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணது. மேம், ஆவாரம் பூவை பற்றி மற்ற குணங்களும் சொல்லுங்கள் மேம். அதே மாதிரி ஆவாரம் பூவுக்கு வந்து ஒரு பாடல் எவிடன்ஸும் நம்ம சித்தர்கள் வந்து புக்கில் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆவாரை கொன்றை நாவல் அலைக்கடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதந்தோளும் விரைத்துட ரொக்கம் கொண்டு பூவிரி குழலினாலே பொருந்தவே தன்னையுண்ண காவிரி நீரும் வற்றி கடல் நீரும் வற்றும் தானே அப்படின்ற ஒரு பாடலில் வந்து இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம குடிநீரிட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம், கஷாயம் மாதிரி நம்ம செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சர்க்கரை வியாதி, நீரிழிவு நோய் வந்து அந்த பொங்கி வரும் மதுமேகம், ரொம்ப நைட் டைம்லாம் வந்து ரொம்ப யூரின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகும், அந்த மதுமேக நோய் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து குணமாயிரும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்லே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆவாரம் சமூலம், ஆவாரம் செடி மொத்தமாக ஹோல் பிளான்ட்டும் சேர்த்து அது, அதுக்கப்புறம் கொன்றை, அதுக்கப்புறம் நாவல் கொட்டை, அதுக்கப்புறம் வந்து கடல் அழிஞ்சில், அதே மாதிரி கோரைக்கிழங்கு, மருதம் பட்டை, கோஷ்டம், இந்த 7 பொருட்களும் சம அளவில் எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா 1-2 பொடி பண்ணி வச்சுக்கணும்.
வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்க சுகருக்கு ஏற்ற மாதிரி அளவுகள் வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு 200 தான் இருக்குது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 200 இருக்குது, அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஒரு 300 ரேஞ்சஸ்குள்ளே நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா 3-5 grams வரைக்கும் நம்ம அந்த பவுடர் கஷாயம் வந்து நம்ம எடுத்து பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிடலாம். 4 tumblers தண்ணி நல்லா ஊற்றி அதை நல்லா 1/4 டம்ளராகவோ இல்லை 1/2 டம்ளராகவோ நம்ம வத்த வச்சு அதை வந்து குடிச்சிட்டு வரணும் ரெகுலராக. ரொம்ப சுகர் வந்து 400-500 அந்த லெவல்ஸ்லலாம் இருக்குது அப்படின்னா 10 கிராம் வரைக்குமே நம்ம அளவுகள் வந்து எடுத்துக்கலாம். இதை கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க, கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து சரியாயிரும். சுகர் வராதவங்க, சுகர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃபேமிலியில் வந்து ஹெரிடிட்டி வழியாக நம்மளுக்கும் வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வீக்லி ஒன்ஸ் இந்த கஷாயத்தை வந்து யார் வேணாலும் டீ மாதிரி போட்டு குடிச்சிட்டு வரலாம். எப்பயுமே நம்மளுக்கு சுகர் வந்து நம்மளுக்கு வராது. ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்கு வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இதில் வந்து 7 மூலிகைகள் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 7 மூலிகைகளுமே வந்து நம்ம உடம்புல உள்ள 7 உடற்கட்டுகளையும் வந்து வலுப்படுத்தக்கூடிய மூலிகைகள். ஒவ்வொரு மூலிகைகளும் ஒவ்வொரு உடற்கட்டுகளை வந்து நம்மளுக்கு வலுப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகைகள். அப்படி அந்த மூலிகைகள் நம்ம 7 மூலிகைகளையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அழகாக நம்மளுக்கு டயபெட்டிஸ் நோய் வந்து நம்மளுக்கு கியூர் ஆயிரும். நம்மளுக்கு நீரிழிவு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை நோய், சர்க்கரை வியாதி வந்து நம்மளுக்கு குணமாயிரும் அப்படின்றது தெளிவாக நம்ம சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது அந்த காலங்கள்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக யாருனாலும் சர்க்கரை வியாதியிலேருந்து முழுமையாக நம்ம குணமாகி வெளியே வந்துடலாம். அதே மாதிரி இந்த ஆவாறை, கொன்றை, கல்மதம் இந்த மூணுமே சேர்த்து நம்ம கஷாயம் வச்சு சாப்பிட்டு வந்தாலும் நம்மளுக்கு அந்த சுகர்னால் ஏற்படக்கூடிய கை கால் எரிச்சல், கால் மதமதப்பு, அதே மாதிரி மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு சுகர்னால ஆண்மை குறைவு, அதே மாதிரி ஆண்குறியில் வந்து எரிச்சல், அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிறப்புறுப்புகளில் எரிச்சல், புண், அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வர ஆரம்பிக்கும். இது எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிரும். அதே மாதிரி ஆவாரம் செடி, அதே மாதிரி தில்லை செடி, சீந்தல் இந்த மூணுமே வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நீரிழிவு சரியாயிரும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு சொப்பனஸ்கலிதம் சொல்லுவாங்க, நைட் டைம் வந்து செமன் எமிஷன் ஆகும்போது தானாகவே அவங்களுக்கு தெரியாமல் எமிஷன் ஆகும்போதும் ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ அவங்க உடம்பு வந்து அப்பயே வந்து அதிலே வந்து அவங்களுக்கு ரொம்ப வீக்னஸாக இருக்கும், ரொம்ப டயர்டாக ஆரம்பிக்கும். இப்போ அந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும். உடம்பு சூடு வந்து ரொம்ப அதிகரிக்காது, நார்மலாக நம்ம டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஆவாரை பூ, இந்த பட்டை, வேர், அதனுடைய விதை, அதனுடைய ஹோல் பிளான்ட் எல்லாமே வந்து நம்மளுக்கு டயபெட்டிஸ் நோய், இந்த சர்க்கரை நோயை வந்து ஓட ஓட விரட்டுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் சர்க்கரை வியாதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடலாம். சரிங்களா? ஓகே மேம். நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க மேடம்? என்னோட பேரு லீமா ரோசி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க மேடம்? அப்பாவுக்கு மேடம். அப்பா வயசு என்னம்மா? அப்பாவுக்கு வந்து எப்படியும் 62 இருக்கு மேடம். ஓகேம்மா, பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. மேடம், அப்பாவுக்கு வந்து எப்படி ஒரு 10 இயர்ஸா சுகர் இருக்கு மேடம். சரிம்மா, ஓகே. மேடம், அப்பாவுக்கு வந்து கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு மேடம். கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு, மயக்கமா வருது. சுகர் லெவல்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும், ஜாஸ்தியா இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும். டெஸ்ட் எடுத்து பாத்தீங்களா? சுகர் டெஸ்ட் மாத்திரை எடுக்கிறீங்களா, இன்சுலின் எடுக்கிறீங்களா? அப்பா வந்து டேப்லெட் தான் மேடம், டேப்லெட் ஏதா சாப்பிட்டு இருக்காரு. ஓகே, சரி, ஓகே. கண் எரிச்சல் இருக்கு அப்படின்னா ஆயில் பாத் எடுப்பாங்களா? வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுப்பாங்களா? இல்ல மேடம், அதெல்லாம் எதுவுமே இல்ல மேடம். எடுக்க மாட்டாங்க இல்லையா? கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஆயில் பாத் மட்டும் ஒன்னு மட்டும் எடுங்க, சரியா போயிடும். கண்ணுல இருந்து பொங்கி பொங்கி வரக்கூடிய அந்த நீர் எல்லாமே சரியாயிரும். லாக்ரிமேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கண்ணுல இருந்து நீர் நிறைய வடிய ஆரம்பிக்குது. சூடுனால தான் அப்படி இருக்கும். ஆயில் பாத் மட்டும் எடுங்க. ஆயில் பாத் எடுக்கும்போது நல்லா தலை, கை, கால், உடம்பு எல்லாமே நல்லெண்ணெய் வச்சு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிருக்கோம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வெயிலில் நின்றுட்டு அதுக்கப்புறமா இளம் சூடு தண்ணியை வச்சு குளிச்சுருங்க. சரியா? ரொம்ப ஹாட் வாட்டர் எடுத்துக்க வேண்டாம், இளம் சூடாக தண்ணி வச்சு குளிச்சுருங்க. குளிச்சுட்டு அன்னைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பகலில் வந்து தூங்கக்கூடாது.
பகல் நேரத்தில் வந்து தூங்கக்கூடாது. அதே மாதிரி குளிர்ச்சியான உணவுகள் வந்து அந்த டைம் மட்டும் எடுத்துக்க வேண்டாம், அந்த டேட் ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு மட்டும் எடுத்துக்க வேண்டாம். குளிர்ச்சியான உணவுகள் அப்படின்னா தயிர் மோர், அதே மாதிரி ரொம்ப குளிர்ந்த பழங்கள் அந்த மாதிரிலாம் எடுத்துக்க வேண்டாம். பழங்கள் எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான பழங்கள் எடுத்துக்கலாம்னா பைனாப்பிள், பப்பாளி அந்த மாதிரி ஹீட்டுக்கு தரக்கூடிய பழங்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கண் எரிச்சல் நீங்கள் ஒரு 3 வாரத்துக்கு ஒரு ஆயில் பாத் பண்ணீங்க, ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாவே இந்த பிரச்சனை கம்ப்ளீட்டாக சால்வ் ஆயிரும். அதே மாதிரி டெய்லி நைட்டு படுக்க போகிறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளங்காலில் வந்து விளக்கெண்ணெய் மட்டும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டு படுத்து தூங்குங்க, கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அதே மாதிரி சர்க்கரை வியாதிக்கு வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து விழுப்புரத்தில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குமா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருவாங்க. இப்போ அங்கே போய் பாருங்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சாறு வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் மாத்திரையும் எடுத்துக்க தேவையில்லை. குறிப்பிட்ட நாள் கழித்து நம்ம சுகரினுடைய லெவல்ஸும் நல்லா நார்மலாக வந்துருச்சு, அதே மாதிரி HbA1c லெவல்ஸும் நார்மலாக வந்துருச்சு, கணையத்தோடனுடைய ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்தது அப்படின்னா தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்க தேவையில்லை. வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. அதுக்கப்புறமும் வாரத்துக்கு ஒரு முறை எடுக்கிறதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் அதையும் லிமிட் பண்ணிவிட்டு மருந்து இல்லாமல் உணவு முறையிலேயே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எது சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் நல்லா மென்று மட்டும் சாப்பிடுங்க, கண்டிப்பாக நம்ம சர்க்கரை வியாதியை வந்து கியூர் பண்ணிக்கலாம். சரிங்களாம்மா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. டாக்டர், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்கும் குறிப்பாக சர்க்கரை நோயை பற்றி பல விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், இஸ் குட் கட்டலிங் பேக் இன் தி வேர்ல்ட்.